தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெறவுள்ளது. சென்னை வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இனி கிளாம்பாக்கத்திலிருந்து எஸ்இடிசி ஆம்னி பேருந்துகள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்இடிசி தனியார் ஆம்னி பேருந்துகள் இனி கிளாம்பாக்கத்திலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், நீங்க பல்வேறு தகவல்களை சொல்லிட்டு இருந்தீங்க. இதுல எந்தெந்த நேரத்துல என்னென்ன பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? ஏதேனும் செயலி ஏதேனும் உருவாக்கப்பட்டிருக்கா? எப்படி தெரிந்து கொள்வது? சிஎம்டி நிர்வாகம் ஏற்கனவே சுற்றறிக்கை மூலமாக இன்று அறிவிப்பு செய்திருக்கார்கள். இதில் பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் பொதுமக்கள் தான். அவர்களுடைய பேருந்துகள் செல்லக்கூடிய நேரம் உள்ளிட்டவைகள் மிக முக்கியமாக இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்காக இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே மாலைக்கு பிறகு, அதாவது 7 மணியிலிருந்து 11 மணி வரை தான் அதிக அளவுக்கு தென் மாவட்ட பேருந்துகள் ஒவ்வொரு நாளும் இயக்கப்படும். வழக்கமாக காலை நேரத்தில் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் சற்று குறைவாக இருக்கும். அந்த பேருந்துகள் உள்ளிட்ட தகவல்கள் சிஎம்டி நிர்வாகம் தெரிவித்திருக்கார்கள். பண்டிகை காலங்களில் அதே போன்று விடுமுறை காலகட்டத்தில் கூடுதலான பேருந்துகள் இயக்குவதற்கான திட்டமிடுவார்கள். அந்த நேரத்தில் போக்குவரத்து துறை சுற்றறிக்கை மூலமாக அதற்கான அறிவிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கார்கள். இது மட்டும் இல்லாமல் எஸ்இடிசியினுடைய பேருந்து எஸ்இடிசியினுடைய இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கார்கள். வழக்கமாக 300 கிலோமீட்டர் மேல் தொலைவுக்கு செல்லக்கூடிய பயணிகள் ஆன்லைன் மூலமாக, அதாவது போவதற்கும் ரிட்டர்ன் வருவதற்குமான முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதில் கூடுதலான விவரங்கள் தெரிவிக்கப்பட்டதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கார்கள். இன்று பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மற்றும் அதே போன்று இந்த இடத்துல இருந்து மாநகர பேருந்துகள், சென்னை நகருக்கு உள்ள வரக்கூடிய மாநகர பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான பட்டியலையும் சிஎம்டி நிர்வாகம் அறிவிப்பு செய்திருக்கார்கள். இதன் மூலமாக முதல் கட்டமாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பேருந்துகளினுடைய விவரங்கள் தெரிவித்திருக்கார்கள். அதே போன்று ஆம்னி பேருந்துகள் தனியாக இயக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கார்கள். தொடர்ந்து இதை பண்டிகை காலங்களில், குறிப்பாக அடுத்து பொங்கல் பண்டிகை வரும்பொழுது 3 நாட்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அந்த 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்படும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு இயக்கப்படும், எவ்வளவு பயணிகள் பயணிப்பார்கள், அதற்கான சிறப்பு வசதிகள் உள்ளிட்ட தகவல்கள் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக, 1 வாரத்திற்கு முன்னதாக அதிகாரப்பூர்வமாக போக்குவரத்து துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பிலும் சுற்றறிக்கை மூலமாக அறிவிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. மருத்துவ வசதி, காவல் நிலைய வசதி, மின்சார வசதி, பேருந்துகளை பிரித்து அனுப்பக்கூடிய பணி, அதாவது பேருந்து கட்டுப்பாட்டு அறை உட்பட பல்வேறு வசதிகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு. இதுல மக்களை பிக்கப் டிராப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வாகனங்களுக்கு நிறுத்தும் இடம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கு, அது குறித்த விவரம் இருக்கு? பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாகவே பணியாளர்கள், வரக்கூடிய பயணிகள் என எவ்வளவு பேர் பயன்படுத்துவார்கள் என்று கணக்கிடப்பட்டு, ஒரு நாளைக்கு 100,000 பயணிகள் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஏற்பாடுகள் செய்திருக்கார்கள். அதன் அடிப்படையில் அரசு பேருந்துகள் நிறுத்துவதற்காக மொத்தம் 14 நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஆம்னி பேருந்துகள் இயக்குவதற்காக தனி வழி ஏற்பாடு செய்திருக்கார்கள். வரக்கூடிய பயணிகள், ஆம்னி பேருந்துகள் செல்லக்கூடிய பயணிகள் தனியாக அதை பயன்படுத்துவதற்கான தனி வசதியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பயணிகளுக்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தனியாக பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயே வழிகாட்டி பலகையெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நடைமேடையிலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படும், எந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் போன்ற அறிவிப்புகள் எல்லாமே கூட வைத்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் பயணிகளுக்கு சிரமம் இல்லாமல் பேருந்துகள் இயக்குவதற்கான ஏற்பாடுகளும், அதே போன்று இருசக்கர வாகனம், கார், இதை வந்து வாகன நிறுத்தம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கார்கள். கிட்டத்தட்ட 2,000-க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம், கார் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும், அதே போன்று புறநகர் பேருந்துகளில் வரக்கூடிய பயணிகள் நேரடியாகவே கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு உள்பகுதியிலே வந்து இறங்கி நடைமேடைக்கு செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்திருக்கார்கள். எனவே அதன் அடிப்படையில் வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடும், உள்பகுதியில் வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கார்கள். அதாவது முகப்பு பகுதியில் வந்துவிட்டாலே அதே மாற்றுத்திறனாளிகள், அதே போன்று வயதானவர்களுக்கு பேட்டரி கார் இயக்குவதற்கான ஏற்பாடுகளும்,
2 எஸ்கலேட்டர், 6 லிப்ட் வசதிகள் பேருந்து நிலையத்திற்கு உள்பகுதியில் இருக்கிறது. இது போன்ற வசதிகள் எல்லாமே வந்து பேருந்து பயணிகளுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. ராஜ்குமார், கிளாம்பாக்கத்தில் பல்வேறு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. கிளாம்பாக்கத்தில் 2300க்கும் மேற்பட்ட பேருந்துகளை நிறுத்த வசதி செய்யப்பட்டிருக்கு. இது குறிப்பா தென் மாவட்ட பேருந்துகள் அதற்கு மட்டும் செய்யப்பட்டிருக்கா, இல்லைனா பிற மாவட்ட பேருந்துகளும் செல்லக்கூடுமா? அதாவது இதுல மிக முக்கியமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு கூடுதலான வசதிகளான ஏற்பாடுகள் செய்திருக்கார்கள். ஏனென்றால் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் 10 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரை பயணம் செய்யக்கூடிய தொலைதூரத்துக்கு செல்லக்கூடிய பயணிகளாக இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அவர்களுக்கான போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமே திட்டமிடப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது முதல் கட்டமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கான பட்டியல் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்பதிவு செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்கள் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி இது போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் முன்பதிவு செய்து இந்த இடத்திலிருந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக இன்று சிஎம்டி நிர்வாகம் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் பேருந்துகள் இன்றிலிருந்தே இயக்கப்படும் என்று தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதலாக அதாவது இன்னும் முறையாக பயன்பாட்டுக்கு வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் பேருந்துகள் இயக்கப்படும் பொழுது வேறு மாவட்டங்களுக்கு இந்த பகுதியிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுமா, அது என்ன எந்தெந்த இடம், அதற்கான பட்டியலை சிஎம்டி நிர்வாகம் போக்குவரத்து துறை அதிகாரிகள் இணைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் அதிகாரிகள் நமக்கு முதல் கட்டமாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் போக்குவரத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. முழுமையாக என்ன எவ்வளவு எந்தெந்த இடங்களுக்கு பேருந்துகள் இயக்குவது, இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான திட்டமிடல் செய்ய இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. போக்குவரத்துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திக்கும் பொழுதோ அல்லது போக்குவரத்துறை அதிகாரப்பூர்வமாக செய்தி அறிக்கையாக கொடுக்கும் பொழுது கூடுதல் தகவல் நமக்கு தெரிய வரும். இப்ப ராஜ்குமார், அந்த அறிக்கை எப்ப வெளிவரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இன்றைய தினம் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. போக்குவரத்துறை அமைச்சர் இன்று சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சந்திக்கும் பொழுது முழுமையாக அரசு பேருந்துகள் இந்த எந்தெந்த மாவட்டங்களுக்கு இயக்கப்படுகிறது, எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள், அதே போன்று பொங்கல் பண்டிகையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் பொங்கல் பண்டிகை நேரத்தில் மட்டுமே அதிக அளவுக்கு பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள். குறிப்பாக அரசு பேருந்துகளில் மட்டுமே 5 முதல் 6 லட்சம் பயணிகள் சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்வார்கள். எனவே பொங்கல் பண்டிகையின் போது எப்பொழுதுமே ஒவ்வொரு முறையும் விடுமுறை நாட்களில் தமிழக அரசு கூடுதலாக அதற்கான திட்டமிடலில் செய்வார்கள். எனவே இது போன்ற ஏற்பாடுகளை போக்குவரத்துறை அமைச்சர் இன்றோ அல்லது அடுத்து வரக்கூடிய நாட்களிலோ செய்தியாளர்களை சந்தித்து பேசுவார்கள். அப்பொழுது முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கப்பெறும். ராஜ்குமார், இப்ப தென் மாவட்டங்கள்ல இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வராங்க, கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னைக்குள்ள போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சென்னைக்குள்ள போறது, அவங்களுக்கான போக்குவரத்து வசதிகள்லாம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கு, அவங்க எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? போக்குவரத்து கழகத்தின் மூலமாக மாநகர பேருந்துகள் இயக்குவதற்கான பட்டியலை ஏற்கனவே சிஎம்டி நிர்வாகம் இன்று காலை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். வெளி மாவட்டங்களிலிருந்து இப்ப கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரக்கூடிய பயணிகள் இங்கிருந்து சென்னை நகரத்திற்கு உள்பகுதியில் செல்வதற்கான பேருந்துகளுடைய பட்டியல் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரக்கூடிய பயணிகள் இங்கிருந்து சென்னை நகருக்கு உள்பகுதியில் வருவதற்கு அரசு பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இயக்கப்படக்கூடிய அரசு பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பட்டியலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நேரடியாகவே சென்னை நகருக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய பாரிமுனை, தீநகர், கோயம்பேடு உள்ளிட்ட பல இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், அதே போன்று இரவு நேரங்களில் பொறுத்தவரை இரவு நேர பேருந்து சேவைகள் இயக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தெரிவித்திருக்கார். எனவே அதன் அடிப்படையில் இங்கு அரசு பேருந்துகள் இயக்குவதற்கான ஏற்பாடுகளை போக்குவரத்துறை திட்டமிட்டிருக்காங்க. பல்வேறு விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள், நன்றி ராஜ்குமார். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.